Hi friends, welcome to Mitra's Beauty Channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா unwanted hair removal. எப்படி நம்ம வந்து உடம்பல தேவையில்லாத முடியெல்லாம் எப்படி இயற்கையான முறையில் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹேர் ரிமூவலுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது என்னன்னா ரேசர் மூலமா வச்சு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரீம்ஸ் இருக்கு, இல்லைனா ரேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. எது வேணாலும் வச்சு நம்ம வந்து நம்மளோட ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதெல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும். பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்கின்னில் உள்ள அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடியே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மித்ராஸ் பியூட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். முகத்தில் கை காலையெல்லாம் வந்து நிறையா முடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப அவஸ்தையாகவும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரேசர்லாம் வச்சு யூஸ் பண்ணி அப்படின்னா வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து மாதம் மாதம் அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து அந்த ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகாமல் இருக்கும். அப்படி வந்து அந்த ஹேர் க்ரோத்தை வந்து ரீக்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா ஹெர்பல் மூலியமாக எப்படி வந்து நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஹேர் ரிமூவலுக்கு எடுத்திருக்க ஒரு மூலிகை என்னென்னா குப்பை மேனி இலை. இது வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உள்ள ஹெர்பல் வந்து நம்ம ஹேரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடும், நேச்சுரலாகவே ரொம்ப ரிமூவ் பண்ணிவிடும். திரும்ப வந்து அந்த ஹேர் வந்து வளராமல் இருக்கும். மேலும் வந்து ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜியாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ரிமூவல் க்ரீம் வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வந்து அரிப்பு வர ஆரம்பிக்கும், இல்லைன்னா வீங்கி போயிடும், பருப்பருவாக வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக உங்கள் ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடும், தென் வந்து திரும்ப வளராது. அதுக்காக தான் நான் இந்த ரெமெடியை சொல்கிறேன். இது வந்து குப்பை மேனி இலை. இது வந்து நேச்சுரலாகவே உடம்பில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அரிப்பு எல்லாத்தையுமே நீக்கக்கூடியதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹேர் ரிமூவலுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதோட இலைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுங்க. இதை வந்து அம்மியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஃப்டி. ஏன்னா மிக்சியிலெலாம் நிறையா வந்து போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், இல்லைனா இதுக்கான இலப்பு கட்டெல்லாம் இருக்குல்ல அந்தமாரி இதில் வந்து நீங்கள் வந்து இதை அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா மைல்டு பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சிக்கணும். இது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன். இந்த குப்பை மேனி பேஸ்ட் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இதுதான் இதுக்கான அளவு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேர்க்க போகிறேன். அது என்னென்னா பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகாமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். இது நிறையா பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பவுடராக்கி இந்தமாரி இந்த அளவுக்கு ஒரு பீஸ் வந்து எடுத்து இந்த பேஸ்ட்டோடு நீங்கள் வந்து கலந்துக்கணும். குப்பை மேனி பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன், இது ஒரு ஸ்பூன், தென் வந்து பச்சை கருப்பளம் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் கையில் வந்து உங்களுக்கு எங்கே வந்து ஹேர் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் முடி வளர்ந்துருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்.
காஞ்ச உடனே தேய்ச்சி அப்படி ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உதிர ஆரம்பிச்சிடும், திரும்ப வந்து அங்கே வந்து ரீக்ரோத் ஆகாது. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான். அதில் வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் வந்து அமேசிங்காகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். மேலும் வந்து ஹேர் ரிமூவல் பண்ணும்போது சில அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடி என்னென்னா குப்பை மேனியலை தான். நீங்கள் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து குப்பை மேனியலையை வந்து அரைச்சி போட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் உள்ள அலர்ஜி எல்லாமே போயிடும். அரிப்பு இந்த மாதிரியான எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்கின் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த குப்பை மேனி இலையை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியலை அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் வந்து இது வந்து பவுட்ராகவே விற்குது. குப்பை மேனி இலை பவுடர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அந்த இதையுமே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே ரிசல்ட் தெரியாத மாதிரி இருக்கும். நாலஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸில் உள்ள ஹேர் நல்லாவே ரிமூவ் ஆகிடும், திரும்ப வளரவே வளராது. அதுக்கு வந்து நீங்கள் இதை நல்ல ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து மித்ராஸ் சேனலை பார்த்து லைக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துங்க. மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.